பிஜேபின்ற கட்சிக்கு திரு டிடி வந்து பொதுச் செயலாளராக இருப்பார். இதுதான் நடக்க போகுது. 2019 தோல்வி அடைஞ்சது பிஜேபியால், 2021 தோல்வி அடைஞ்சது பிஜேபியால். நாகரிகம் கருதி நாங்க வந்து பார்த்தா கூட்டணியில் இருந்தப்ப நாங்க சொல்ல, ஆனா இப்ப இவ்வளவு தூரம் அண்ணாமலை எங்க வாயை திறக்க வச்சிட்டாரு. தேர்தலுக்கு பிறகு அதிமுக என்ற ஒரு கட்சியே இருக்காதுன்னு அண்ணாமலை பிரச்சாரம் இல்லை. இப்போ தேர்தலுக்கு பிறகு பிஜேபி என்ற கட்சிக்கு திரு ஓபிஎஸ் வந்து தலைவராக இருப்பார், பிஜேபி என்ற கட்சிக்கு திரு டிடி வந்து பொதுச் செயலாளராக இருப்பார். இதான் நடக்க போகுது. போதுமா தாய்மனா? இப்போ அதிமுகவுடைய வாக்கு வங்கி கடந்த தேர்தல்களில் மெல்ல மெல்ல சரிஞ்சுக்கிட்டே வர்றதையும் பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா நீங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தால் எதிர்கட்சியாக இருந்திருக்கீங்க. உங்களுக்கான ஓட் பேங்க் இந்த எலெக்ஷனில் எப்படி இருக்கும் அப்படின்றத அதிமுக திட்டமிட்டு இருக்கு. குறிப்பாக இப்போ பிஜேபி என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபார்வர்ட் கம்யூனிட்டியாக இருக்கிறவங்கலாம் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்றாங்க. ஈவன் சிறுபான்மையினரும் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையெல்லாம் இல்லை. அது வந்து ஒரு முடவன் வந்து கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்ட கதை தான். அது வந்து நடக்காத விஷயம். ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், குறிப்பாக வந்து வாக்கு வங்கி வந்து எந்த காலத்திலும் சரியில்லை. எங்களோட பேஸ் ஓட்டு, அடிப்படையான வாக்குகள், அது எந்த காலத்தில் சரியில்லை. உதாரணத்துக்கு நீங்கள் 2021 நீங்கள் ஒரு கணக்கு எடுக்கணும் சட்டமன்றத்தில், எங்களுக்கும் திமுகவுக்கும் எவ்வளோ வாக்கு வித்தியாசம்? 3% தான் வாக்கு வித்தியாசம். பல தொகுதிகளில் குறைஞ்சபட்சம் தான் நாங்கள் வந்து 500, 1000, 250 இப்படி 2000 இந்த மாதிரி வாக்குகள் வித்தியாசம் தான் நாங்கள் தோற்றோம். அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக வந்து கடந்த காலங்களில் வந்து 2019 சரி, அதே போல் 2021 சரி, சிறுபான்மையின மக்கள் பிஜேபியோடு இருந்த அந்த தோழமை காரணமாக, கூட்டணி காரணமாக ஓட்டே போடல. இப்போ அப்படி இல்லை. இப்போ அந்த 10% கண்டிப்பாக வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்குகளாக வரும். ஏன்னா 2019 பார்த்தீங்கன்னா ஒரு தோல்வி அடைஞ்சதே வந்து பிஜேபியால் தான். இது வந்து ஒரு நாகரிகம் கருதி நாங்கள் வந்து பார்த்தா கூட்டணியில் இருந்தப்போ நாங்கள் சொல்ல, ஆனால் இப்போ இவ்வளோ தூரம் அண்ணாமலை எங்கள் வாயை திறக்க வச்சிட்டாரு. அதனால் இது சொல்ல வேண்டியதாக போச்சு. நாங்கள் தோத்துது நாங்கள் வந்து 2019 தோல்வி அடைஞ்சது பிஜேபியால், 2021 தோல்வி அடைஞ்சது பிஜேபியால். நான் ராயபுரத்தெலாம் தோக்க வேண்டிய ஆள் இல்லை. 25 வருஷமாக இந்த பெஞ்சமின் இருக்கார், அவரெல்லாம் தோக்க வேண்டிய ஆள். அவர்லாம் மதுரை வயலில் அவரெல்லாம் தோக்க வேண்டியவரே கிடையாது. ஆனால் அப்படி எல்லாமே தோத்தோம்னா ஒன்லி பிகாஸ் ஆஃப் பிஜேபி. பிஜேபி யாருக்கும் பிடிக்கல, ஆதரவு மக்களுக்கு பிடிக்கல, மீனவர்களுக்கு பிடிக்கல, சிறுபான்மையினர் மக்கள் பிடிக்கல. இப்போ அந்த பிஜேபி வந்து கூட்டணி இல்லாததுனால இப்போ அவங்க வாக்கெல்லாம் கண்டிப்பாக எங்களுக்கு தான் விழும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு கருத்து சொன்னீங்க இந்த ஃபார்வர்ட் கமிட்டின்னு, நிச்சயமாக அவங்கள பொறுத்தவரை ஒரு தெளிவாக வந்து முடிவெடுக்கிறவங்க. அவங்களுடைய பிரதான எதிரியார் குறிப்பாக வந்து நம்முடைய பிராமண சமுதாயம், இப்போ சென்னையில் இருக்காங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்காங்க. அவங்க ஓட்டு போடுறது அவங்க வந்து சிந்தித்து செயல்படக்கூடியவங்க. அவங்களுடைய நிலைப்பாடு வந்து கரெக்டாக எடுப்பாங்க. ஏன்னு சொல்கிறேன்னா, இங்கே பொறுத்தவரை வந்து பிஜேபியோ மற்ற சில கட்சிகளோ வளர்ச்சி அடையலை. இப்போ அதிமுகவுக்கும் திமுக தான் போட்டி. அதிமுக நல்லா கேட்டுங்க, அதிமுகவுக்கும் திமுக தான் போட்டி.